ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அஜித் குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்துலால் சட்டம் செல்லுபடியாகுமா, வழக்கம் செல்லுபடியாகுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்துலால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் லா வந்து மெஜாரிட்டி ஏற்றுக்குருவாங்களா, வழக்கம் கஸ்டம்ஸ் வந்து ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸ்னால் என்ன, வழக்கம்னா என்ன, அதாவது ஒரு பாதையில் ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தோம்னா அது தடமாகும், இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தோம்னா அது பாதையாகும். அந்த மாதிரி தான் ஒரு செயலை தொடர்ந்து பண்ணோம்னா அது பழக்கமாகும், இன்னும் தொடர்ந்து பண்ணோம்னா அது வழக்கமாகும். இந்த மாதிரி கஸ்டம்ஸ் உருவாகுது. இவருடைய கஸ்டம்ஸ் வந்து எந்த இடத்துல செல்லுபடியாகும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேஸில் பார்க்க போகிறோம். என்னென்னா, ராம்நாத் கேஸ். இந்த ராம்நாத் கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துராமலிங்க சேதுபதினு சொல்லி ஒரு மன்னர் இருக்காருங்க. அவர் வந்து தன்னுடைய எந்த வாரிசுமே இல்லாமல் இறந்துடுறாரு, எந்த ஒரு உயிலும் எழுத கிடையாது, தத்தெடுப்பு எதுவுமே பண்ண கிடையாது. அப்படி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் யார் போகணும்னு ஒரு பயந்து அவங்களுடைய ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறவங்க போய் ஒரு தன்னுடைய சபிண்டா உறவுமுறை, சபிண்டா உறவுமுறை எல்லோட சம்மதத்தின் பேரில் அந்த தத்தெடுப்பை எடுத்துடுறாங்க. அப்போ அந்த சபிண்டா உறவுமுறை என்ன அப்படின்னா, இரத்த வழி சொந்தங்களை வந்து சபிண்டா உறவுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த உறவு சொந்தங்களுடைய சம்மதத்தின் பேரில் எல்லாருடைய தத்தெடுப்பை எடுத்துகிட்டு சொத்துக்கள் எல்லா பேருமே வந்து அந்த தத்தெடுப்பு பேரில் போயிடுச்சு. ஆனால் அப்போ இருந்த அந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மதுரை கலெக்டர் வந்து இந்த தத்தெடுப்பு செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்தின் பேரில் எழுதி வச்சிடுறாரு. இது செல்லாது, எங்களுடைய கஸ்டம்ஸ் எங்களுடைய வழக்கம் தான் செல்லுபடியாகும்னு சொல்லிட்டு அந்த ராணி வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதை விசாரித்த சர் ஜேம்ஸ் டேவினர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து அவங்களுடைய வழக்கம், அதாவது ஒரு செயலை வந்து அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ காலங்காலமாக வந்து சபிண்டா உறவுமுறையின் சம்மதத்தின் பேரில் அவங்க அதை ஃபாலோ பண்ணதுனால இது வந்துல இந்த சட்டம் செல்லுபடியாகாது, அவங்களுடைய வழக்கம் தான் செல்லுபடியாகும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தத்தெடுப்பின் பேரில் இது செல்லும்னு சொல்லிட்டு சொத்துக்கள் எல்லாமே அந்த தத்தெடுப்பு மகன் பேரில் திரும்பி எழுதி வச்சிடுறாங்க. இப்படி தான் அவனுடைய கஸ்டம்ஸ் வந்து செல்லுபடியாகும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இப்படி கஸ்டம்ஸ் வந்து எல்லா கஸ்டம்ஸும் ஏற்றுக்குருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்படி கஸ்டம்ஸ் எப்படி இருக்கணும்னா, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அதுமாதிரி தொடர்ச்சியாக நடக்கணும். இப்போ ஒரு 10 வருஷம் கேப் விட்டுட்டு திரும்பி 10 வருஷம் நடந்துச்சுன்னா அது கஸ்டம்ஸ்க்குள்ளே வராது. இதுமாரி இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவோ இல்லை ஒரு பொது அமைதியை கெடுக்கும் வகையில் இருந்துடக்கூடாது. யார் மனசையும் புண்படுத்த மாதிரியோ எல்லாத்துக்கும் ஏற்றதாகவும் இருக்கணும். ஒரு ஆள் பின்பற்றினா அது கஸ்டம் கிடையாது, ஒரு குழுவோ ஒரு இனவோ ஒரு கிராமமோ பின்பற்றினா தான் அது கஸ்டம்ஸ். இப்படி பல்வேறு விதமான தகவல்களை வந்து நம்ம டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.